பட்டாசு வெடிக்காம பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி பாதுகாத்து வரதுனால அந்த ஊரை சுத்தி நல்லா பறவைகள் நிறைய இருக்கு, இயற்கை வளமும் நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஊர்லயே காலையில இருந்தா பாத்தீங்கன்னா அப்பதான் சிட்டுக்குருவி சத்தம் கேட்கும். சிட்டுக்குருவி சத்தமும் தேன்சித்து சத்தமும் அப்படி காலை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும். இப்ப அந்த மாதிரி கேட்கறதுக்கா நம்ம ஊர்ல சிட்டுக்குருவி சத்தமும் தேன்சித்து சத்தமும் கேட்கறதுனா உங்களுக்கு கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது? இயற்கை மாசுபாடு அதிகமாயிருச்சு, மனிதர்களுடைய பெருக்கம் அதிகமாயிருச்சு, மாசுபாடு அதிகமாக அதனுடைய இனப்பெருக்கம் குறைஞ்சு அதனால அந்த உயிரினமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இன்னைக்கு சிட்டுக்குருவி தேஞ்சிட்டும் காணாமே போயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழலை நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்குமே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 1986. அடுத்து வந்து வன பாதுகாப்பு சட்டம் 1980 கொண்டு வந்திருக்காங்க. இந்த வன பாதுகாப்பு சட்டம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு காட்டுல கிடைக்காத அரிய வகை மூலிகைகளே கிடையாது, எல்லா மூலிகைகளும் இருக்கு, ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் எல்லாருமே வீட்டான துளசி செடி, வேப்ப மரம் எல்லாமே ஒருத்தர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழாமை செடிகளும் கொஞ்சம் கொண்டாந்து வீட்டு தோட்ட மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னா திடீர்னு ஒரு சரிமா இருக்கு, துளசி கடைய போட்டுன்னா சளி குணமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேப்ப மரம் எல்லா மருத்துவ குணத்துக்கும் பயன்படுது. அது இல்லாமல் அதில் வர காற்று சுவாச்சினாலே நமக்கு மோஸ்ட்லி எந்த இதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காட்டிலே எல்லா இயற்கை வளங்களும் இருக்கிற மரங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் அதை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம வெட்டி அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ட்டு அதை பாதுகாக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, வன பாதுகாப்பு சட்டம் 1980. அதே மாதிரி தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் 1995 கொண்டு வந்திருக்காங்க. தேசிய சுற்றுச்சூழல் சட்டம்னா நம்ம சுத்தி இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் எப்பவுமே பாதிக்கப்படக்கூடாது, எந்த விதத்திலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது, இயற்கை வளங்கள் பாதுகாப்பா அப்படியே இருக்கணும் அப்படின்னு அதை பாதுகாக்கிறதுக்காக தேசிய சுற்றுச்சூழல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து தேசிய சுற்றுச்சூழல் மேல் விசாரணை அதிகார சட்டம். இப்போ நம்மளே ஒரு விஷயம் ஒரு கோர்ட்டுக்கு போகணும், ஒரு இதுக்காக போகணும் அப்படின்னா ஒரு கேஸ் வந்து நம்ம இந்த இந்த கோர்ட்டில் முடியலாம், மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் முடியலாம், சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு லெவலில் கொண்டு வரோம்ல. அது மாதிரி இந்த தேசிய சுற்றுச்சூழலுக்கும் வந்து ஒரு மேல் விசாரணை சட்டம் வேணும். இங்கே கொடுக்கறதே தீர்ப்பாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு மரம் வெட்டிட்டோம் அப்படின்னா 500 ஃபைன் போடுறாங்க, 1000 ஃபைன் போடுறாங்கன்னா 500 ஃபைன் போட்டு அந்த மரம் திரும்ப அங்கே வந்துடுமா, அந்த வளர்ச்சியை பெற்றுவிடுமா அப்படிங்கிறதுக்காக மேல் விசாரணை.